ஞானிகள் அனைவரும் எதையும் செய்யக்கூடியவர்கள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் 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 திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். நான் சொன்ன இந்த மகான்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானிகள், எதையும் செய்யக்கூடியவர்கள். ஆனால் எதையும் தரக்கூடியவர்களும் எதையும் செய்யக்கூடியவர்களும் ஆவார்கள். யாருக்கு? அன்பர்களுக்கு. தினமும் நாம ஜபம் செய்ய வேண்டும். காலை எழும்போதே ஓமகத்தீசா, நந்தீசா, திருமலை தேவா, கரூர் தேவா, இப்படி ஞானிகள், முதுபெரும் ஞானிகள் நாமத்தை சொல்ல வேண்டும். நோக்கம் இல்லற சிறக்கமா, இல்லறம் நல்லபடி நடக்க வேண்டும். பிள்ளைகள் நல்லபடி படிக்க வேண்டும். மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வர வேண்டும். வயது வந்த பிள்ளைகளுக்கு தடையெல்லாம் திருமணம் நடக்க வேண்டும். உத்தியோகம் கிடைக்க வேண்டும்னு கேட்க வேண்டும். இல்லறத்தார்கள் இரு கணவன் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் கேட்க வேண்டும். மறுபடியும் என்ன கேட்க வேண்டும்? பசித்த இளைஞர்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும்னு கேட்க வேண்டும். விருந்து ஓசிரிக்கின்ற பண்பு வேண்டும்ன்று கேட்க வேண்டும். புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபட வேண்டும்ன்று கேட்க வேண்டும். உன் திருவடி என்றும் மறவாதிருக்க அருள் செய்யணும்னு கேட்க வேண்டும். உன் திருவடி என்றும் மறவாதிருக்க அருள் செய்யணும்னு கேட்டாலே ஒன்று அந்த ஒன்று அந்த ஒரு வேண்டுகோளே போதும். உன் நாமத்தை சொல்லுதலும் உன் திருவடியை நான் மானசீகமாக தினம் பூசிக்கவும் நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அது ஒன்றே எனக்கு போதுன்றான். அது ஒன்று பெற்றவன் எல்லாம் பெற்றான் என்று பொருள்படும். உன் நாமத்தை சொல்லுதலும் உன் திருவடியை மானசீகமாக பூசித்தலுமாகிய பண்பு அந்த எண்ணத்தை மட்டும் அந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு தந்துள்ள வேண்டும். அது ஒன்றை நான் பெற்றுவிட்டால் போதும், உலகத்தில் எதையும் நான் செய்து விடுவேன். எதையும் என்னால் எனக்குள்ளே கடமையை நான் செம்மையாக செய்வேன். இல்லறமும் செம்மையாக இருக்கும், துறவரமும் செம்மையாக இருக்கும். இல்லறத்திலிருந்து கொண்டே ஒருவன் துறவத்தை மேற்கொள்ளலாம். இல்லறம் தடையிறக்க முடியாது. விஷயம் தெரிந்தவனுக்கு இல்லறம் மிகப்பெரிய அவசியம். விஷயம் தெரிந்தவன் என்ன செய்வான்? மனைவி மக்களை பயன்படுத்தி, மனைவி மக்கள் சுற்றத்தார் தாய் தந்தை இவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான். அவர்கள் துணை கொண்டே நாளுக்கு நாள் தினம் பூஜை செய்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.